இப்போதைக்கு நம்ம தளபதி விஜய் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல, தளபதி 67, அதாவது லியோ பிளட் ஸ்வீட். இதுக்கடுத்து தளபதி 68 யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. இவர் பண்ண போகிறாரா, இல்லை அவங்க பண்ண போகிறாங்களா, இவங்க பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பம். ஆனால் கடைசியில் இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒரு நபர் மறுபடியும் உள்ளே வந்திருக்காரு, வெங்கட் பிரபு அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாப்ல. இந்த படத்துக்கு அவர் என்ன டைட்டில் வச்சுருக்காரு, அதாவது எப்பயுமே ஒரு டேக்லைன் வைப்பாப்பில், இந்த படத்துக்கு ஏ வெங்கட் பிரபு அண்ட் அப்படின்ற மாதிரி டேக்லைன் வச்சுருக்காராமா, என்னத்தை அண்ட் பண்ண போகிறாருன்னு தெரியல. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நம்ம ஏஜிஎஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. பிகில் படத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் கூட அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க இரண்டாவது முறையாக. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு யுவன் சங்கராஜா மியூசிக் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் ரெண்டு விதமான தகவல், ஒன்று அனிருத், அதுக்கடுத்து நம்ம யுவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரசிகர் மத்தியில் எல்லாருடைய சாய்ஸாக பார்த்தீங்கன்னா அனிருத்தாக தான் இருக்குது, யுவன் வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. இருந்தாலும் இந்த படத்தோடைய அஃபீஷியல் அப்டேட் இது வரைக்கும் வரல, இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் அவங்க அஃபீஷியலாக சொல்ல போகிறாங்க. மோஸ்ட்லி நாளைக்கு, அதாவது இன்றைக்கி அதனுடைய அப்டேட் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இன்றைக்கி ஈவினிங் 5 to 6 PM இந்த விஷயத்தை அஃபீஷியலாக ஏஜிஎஸ் தரப்பில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்து இந்த உலகத்துக்கு அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸில் இருக்கும் யார் அந்த படத்துக்கு மியூசிக் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்றது. அதெல்லாம் மட்டும் இல்லாமல் 2024 சம்மருக்கு அந்த படத்தை நம்ம தியேட்டர் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் அந்த படத்தோடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆக போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி ஈவினிங் ஏஜஸ் அந்த விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த காம்போ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த படத்தையாவது நம்ம வெங்கட் பிரபு நல்லா பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.